பாக்கியபல நம்பிக்கிறவங்களை சந்திச்சாலும் இன்னுமே பார்த்தோன்னா இப்போ செல்வியக அளவுக்கு கூட கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்க கண்மூடித்தனமாக நம்பிக்கை இருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு சுத்தமாக பிடிக்கல வீடியோ கிளிக் பண்ணுங்க. சிறங்கள்லாம் பார்த்தா பயங்கரமாக தான் பேசிக்கிறாங்க பாக்கியலட்சுமி. அதாவது நம்ம அந்த ஆயுத பூஜைக்கு எட்டு பேர் எல்லாத்தையும் பார்த்தோம்னா காப்பாற்றுறோம், அந்த செஃப் வச்சு மறுபடியும் பார்த்தா சமைக்கிறோம், இந்த நம்பிக்கை பார்த்தா மீட் எடுக்கிறோம் அப்படின்னு. எக்கோ இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ணிக்கிறக்க, அந்த செஃபோட மொழியே சரியில்லை, அந்த அளவில் பார்த்தா மறுபடியும் நம்ம ரோட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற அட்வைஸ் பண்ணிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட கேர் பண்ணவே இல்லை. பல இடங்களையும் பார்த்தா பாக்கியலட்சுமி ஆயுத பூஜைக்காண்டி ஆர்டரே வாங்கிடுறாங்க. கோபிக்கிட்ட செஃப் போய் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதுக்கு தீபாவளிக்கு நான் 100,000 ரூபாய்க்கு உனக்கு போனஸ் தரேன் அப்படி சொல்லிட்டு, எப்படியும் பார்த்தா ஸ்வீட் அந்த மாதிரி தான் செய்வேன் அப்படி இருக்கும்போது கெட்டு போன நெய்யை பார்த்தா கலந்து விட்டு அதை சாப்பிட்டுட்டு மக்கள் பார்த்தா அலறி துடிக்கணும், பாக்கியோட கடையும் பார்த்தா அம்போனும் போகணும், இதுல எனக்கு டபுள் பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. பாக்கியலட்சுமி பார்த்தா இப்ப அந்த செஃப் கிட்ட எல்லாத்தையும் போயிட்டாங்க.